ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வில்லேஜ் பேஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன, எங்கள் வீட்டு பக்கத்தில் என்னென்ன செடிகள் வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது சீத்தாப்பழம் செடி. என்னென்னா பழுக்கிற பருவத்துக்கு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா காய் முத்தி இருக்குது. இன்னும் ஒரு 2-3 டேஸில் அதை பழுத்துரும். பாருங்கள், நிறம் அந்த சாம்பல் நிறம் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு சப்போட்டா செடி மேலே வெத்தலை செடி ஏறி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக வெத்தலை தான். பாருங்கள், பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலை செடிக்கு வந்து நிழல் தேவைப்படுதுங்க. எதனா ஒரு மரத்து நிழலில் தான் நல்லா வளரும். அது வெயிலில் வச்சிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி நல்லா வராது அந்த வெத்தலை செடி. சப்போட்டாவும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2-in-1 நம்மளுக்கு கிடைக்குதுங்க. சப்போட்டாவும் கிடைக்குது, ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா அந்த வெத்தலை கொடியும் நம்மளுக்கு. இது வீட்டுக்குள்ள நம்மளுக்கு தேவைப்படுற அளவில் நம்ம வெத்தலையும் பறிச்சிக்கலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா சப்போட்டாவும் நம்மளுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா சின்ன மரம் தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 300 பழம் கிடச்சிருக்கு, காய் காய்ச்சிருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரே மரம் தான், ஆனால் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக காய் காய்க்கு. ஒன்று பார்த்திங்கன்னா உருண்டை அது குண்டாக இருக்கும், ஒன்று பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும். இது மாதிரி காய்ச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு குருவி கூண்டு கட்டியிருக்குங்க, இந்த சிட்டுக்குருவின்ற மாதிரி. பாருங்கள், அந்த கூண்டு கட்டியிருக்கு. நம்ம அதை கூட கோழி வளர்த்துருக்கோம். அதை பார்த்திங்கன்னா இப்போ தான் குஞ்சு பறித்து சுமார் சின்ன சின்ன சைஸாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. சின்னதாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது பார்த்திங்கன்னா 10 குஞ்சு இருக்குது. இது கொஞ்சம் பெருசாகிற வரையும் நம்ம அந்த கழுகு, இந்த கீரி, இதை கூட வந்து பாதுகாப்பாக கொஞ்சம் பார்த்துக்கணும். ப்ளஸ் அது இது பார்த்திங்கன்னா பெரிய மந்தைக்காலை கீரைன்னு சொல்லுவாங்க. இதோட பழமும் ரொம்ப மருத்துவ குணமானது தான். பழம் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லதுங்க. இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கூட உங்களுக்கு விற்கிறாங்க. கேஜி வந்துட்டு உங்களுக்கு 5000 ருபீஸ் என்னமோ, எக்ஸாக்டாக தெரில. ஏதோ பார்த்தேன் ஏதோ ஒரு டைமில், அது சேலு கூட கிடைக்குதுங்க. உள்ளே பாருங்கள், இது மாதிரி இருக்கும் பழம். பாருங்கள், இது மாதிரி பழுத்து இருக்கிறத சாப்பிடணும், ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். இதோட இதுவும் வந்துட்டு கீரையும் சாப்பிடலாம். பாருங்கள், நம்ம வீட்டு பக்கத்தில் தான் ஒரு வாழை மரம் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா கருப்புரவள்ளின்னுட்டு ஒரு வாழை மரம் இருக்கும். ரொம்ப நீளமாக வளரக்கூடியது, ரொம்ப பெருசாகவும் வளரக்கூடிய ஒரு மரம். பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த சிட்டுக்குருவி வந்துட்டு கூண்டு கட்டி இருக்குது. இப்போ தான் பார்த்திங்கன்னா அதில் முட்டை வச்சுருக்கு. அதை பார்க்குறது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த குலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு ஆள் தூக்க முடிகிற அளவில் ஒரு வெயிட்டுன்னா ஒரு 50 kg வரும், ஒரு 50 கிலோ வரும் கிட்டக்கிட்ட. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா பொதுவாகவே இதை வில்லேஜ் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். வியூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு. அதனால் வீடியோவும் பெரிய பெரிய வீடியோ மேக் பண்ணுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. வியூஸ் போச்சுன்னா நம்ம இது மாதிரி நிறைய வீடியோவில் பண்ணலாம். அந்த பால் வந்துட்டு இந்த அருகும் புள்ளியில் ரவுண்டாக பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணுங்கன்னா பப்புள்ஸ் நல்லா நிறையா வரும். அப்போல்லாம் அதுதான் சின்ன வயசில் நம்ம விளையாடிட்டு விளையாடிட்டு இருப்போம். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா முருங்கை பூ நல்லா பூத்துருக்கு. இது இந்த முருங்கைக்கீரையோட இதுவும் சேர்த்து நம்ம பொரியல் பண்ணுங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட.
பாருங்கள் எங்கள் வில்லேஜோட வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கலன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய மலையாக இருக்கும். பாருங்கள் இது கோயில் இருக்குது பக்கத்தில், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட், அதோட காடு பக்கத்தில் தான் எங்களோட ஊரே அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் பேர் பார்த்தீங்கன்னா பரேக்கல் கோயிலுன்னுவாங்க. இது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டரப்பாளையத்தில் இருக்குது. இது நியர்பை வந்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓசூர்லேருந்து டென்கேணிக்கோட்டை, டென்கேணிக்கோட்டையிலேருந்து அஞ்செட்டி, அஞ்செட்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது நாட்டரம்பாளையம். இது ஒகேனக்கல் மெயின் ரோடில் அமைஞ்சிருக்கு இந்த இடம். பாருங்கள் இந்த கொல்லைங்கெல்லாம் இப்போ கள்ளக்கோட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா செடியெல்லாம் வந்துடும். அந்த கோயில் பக்கத்தில் தான் அந்த பூ மரம் இருக்குது. அதை பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த தூக்குலாங்குறி கூண்டுன்னு வாங்க பாருங்கள், அதுங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதே ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. இப்போல்லாம் முன்னெல்லாம் எல்லா மரத்துலையும் அதிகமாக இருக்கும், இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ஆகிடுச்சு. இது பார்க்குறதே ரேர் ஆகிடுச்சுங்க. பாருங்கள் இதுதான் கோயில், அது பின்னப்புறம் இடம். அது அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெரிய வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரம் ஒட்டியே ஆலமரமும் இருக்குது. அதில் அந்த ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு புத்து இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய புத்து. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன புத்தாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய புத்தாகி பெருசாகிடுச்சு. அங்கே ஒரு கோயில் சின்னதாக ஒன்று வச்சுருப்போம், அதே எல்லாம் மூடிட்டு வந்துட்டு இருக்காது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு சின்னதாக ஒன்று இருக்கும், எப்பயுமே அதை வந்துட்டு அந்த தலை நீட்டிகிட்டே இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல தெரியும்னு நினைக்கிறேன், இதுங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா அதோட தலை இந்த இடத்துல இதாங்க. இப்போ இந்த கொல்லைங்கெல்லாம் பார்க்குறதுக்கு எம்டியாக இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இதெல்லாம் வெள்ளாமை போட்டதும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீனிஸாக நல்லா வெள்ளாமை பார்க்குறதுக்கு நல்லா பச்சை பசின்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள். இது இந்த பன்னி யானைலாம் வர்றதுக்கு காவலுக்கு ஒரு சின்னதாக ஒரு குடிசில் பக்கத்தில் இருக்குது. இங்கே இருந்தால் தான் அதுக்கெல்லாம் காவல் இருப்பாங்க நைட்டில். இடமே பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குல்ல. பாருங்கள் இந்த வீடியோ பிஃபோர் எடுத்தது, இதுக்கு முன்னே இந்த வெள்ளாமை டைம்லலாம் எடுத்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள். க்ரீனிஸாக ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு பாருங்கள். அதெல்லாம் ஃபுல்லாக அதே இடம் தான் பாருங்கள். அந்த